ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். என்ன ஜனனி, தீபாவளி அதுமா ஒரு பக்கம் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் மூணு படம் நாலு படம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல. எஸ், நீங்க அதுல வந்து ஒரு படம் பார்த்துட்டீங்க, அமரன் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ அமரன் பத்தி தான் பேச போறோம், அமரன் ரிவ்யூ பார்க்க போறோம். சூப்பர் பாப். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே மூவி பார்க்கல, பட் நீங்கள் ரிவ்யூ கூப்பிட்டுட்டீங்க. ஸோ எனக்கு வந்து எந்த ஸ்பாய்லரும் இல்லாமல் ஏன் அமரன் போய் பார்க்கணும் அதை சொல்லுங்க. ஏ அமரன், எத்தனை நம்ம ஒரு எப்பயுமே ஒரு படம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று ஒரு விஷயம் தூண்டும்ல, பார்க்கறதுக்கு முன் நமக்கு ஒரு மைண்ட் செட்டில் ஒரு படம் இருக்கும். மீன் கேள்விப்பட்டதாக இருக்கட்டும், போஸ்டராக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், அப்படி தான் அந்த படம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நடந்த உண்மை கதையை தான் படமாக ஆக்கியிருக்காங்க, ஆனால் அது ட்ரையாக இல்லாமல் ஓரளவுக்கு நமக்கு என்கேஜிங்காகவும் இருக்குது. சினிமா ஆர்வலர்களுக்கு வந்து சினிமாட்டிக் அதை தானே பார்ப்போம், சினிமாட்டிக்கான விஷயங்களும் இருக்குது, அதே சமயத்தில் பேட்ரியாட்டிசமாகவும் இருக்குது. அந்த உண்மையான நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்குற ஃபீல் வரும்ல, அந்த இம்பாக்டையும் கொண்டு வந்திருக்காங்க. ஓ சூப்பர் பாப். பட் ஒரு எப்பவுமே ஒரு உண்மை சம்பவம் எடுத்து பண்ணும்போது என்ன சொல்கிறது, இந்த கொஞ்சம் சினிமாட்டிக்காக பண்ணும்போது சில நேரம் ஸ்பாய்லர் ஆகிடும். அந்த மாதிரி ஏதாவது ஸ்பாய்லர்ஸ் இருக்கா? இல்லை இல்லை, அவங்க ஓவர் சினிமாட்டிக்காக போகல. ஓ, இதில் போக முடியாதுல்ல. பட் இந்த ஃபேமிலி அதில் இருக்க ஒரு லவ் அதில் எமோஷன் வரும்போது சின்னதாக சினிமாட்டிக்கான விஷயம் நம்ம கனெக்ட் ஆகிடும். அதான் அந்த யதார்த்தத்தை ரொம்ப அவங்க குலைக்கலை. மீன்ஸ் யதார்த்தத்தை எந்த அளவுக்கு யதார்த்தமாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்டதான், ரியல் இன்சிடென்ட்ங்கும்போது ஓவர் சினிமாட்டிக்குள்ளே வர முடியாது. ஸோ அவங்களும் அந்த அளவுக்கு போகாமல் முடிஞ்ச அளவுக்கு யதார்த்தமாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அதில் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சூப்பர். அண்ட் சிவகார்த்திகேயன் அவர் வந்து இத்தனை நாளாக ஒரு காமெடி கலந்த ஒரு ஒரு பக்கத்து வீட்டு பிள்ளை, அந்த மாதிரி அவங்களே நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற அவரை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு என்ன சொல்கிறது, சோல்ஜர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண கேரக்டர் கிடையாது. நிறைய ஸ்டார்ஸ் பண்ணியிருக்காங்க, போலீஸாகவும் ஆர்மி மேனாகவும், பட் இவர் அதை எப்படி கேரி பண்ணியிருக்காரு? அதான் அவர் கெரியரில் ஒன் ஆஃப் தி ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த படம் சொல்லலாம். இதான் இத்தனை வருஷத்தில் வந்து அந்த அந்த ஹியூமரை வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாவோ ஒரு சீரியஸான படமாகவோ எஸ்கே நாளை பொறைக்கும் வர முடியல. ஏன்னா அப்படி ஒரு இது இருக்குது, ஒரு ட்ரேட்மார்க் இருக்குது அவர் மேலே. எஸ்கே படம்னா ஹியூமரும் இருக்கும், மாவேரனும் அப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிற அந்த படமும். ஏன்னா அதான் அந்த மாதிரி ஒரு ஒரு லாக்காக அவரே மாட்டிட்டாருன்னு சொல்லலாம். பட் இந்த படம் அதை உடச்செறிஞ்சிட்டு வரக்கூடிய படமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். எப்பயும் பெரிய ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் யூனிஃபார்ம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிட்டாங்கன்னா அது வந்து ஒரு ட்ரீம் மாதிரி, அது டக்குன்னு கிடைக்காது, முதல் படத்தில் வராது. அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையணும், அப்படி நடிச்சிட்டாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் லெவல் போயிட்டாங்கன்னு அர்த்தம். அது அந்த மாதிரி இந்த மாதிரி போலீஸ் எப்படியோ அதே மாதிரி மிலிட்ரி யூனிஃபார்மும் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையணும். ப்ளஸ் ரியல் இன்சிடென்ட் வேறு, அது நிறையா உழைச்சிருக்காப்புல உடம்பு பாடி லாங்குவேஜ்லேருந்து உடம்புலேருந்து உடம்பை ஏற்றி மெச்சூரிட்டியான டைலாக் பேசுறதுலேருந்து எல்லாமே புதுசாக அவர் எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்குது ஸ்டார்டிங்லேருந்து. சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து கேட்க வந்தது வந்து ராஜ்குமார் பெரியசாமி அவரை பற்றி தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் விஜய் டிவியில் ஒர்க் பண்ணியிருக்காரு, பிக் பாஸ் ஷோஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு படத்துக்கு இத்தனை வருஷம் கழிச்சு செகண்ட் படம், இது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே கொண்டு வந்திருக்காரு? ஏன்னா ரியல் இன்சிடென்ட் சொல்லியிருக்காங்க, அங்கங்கே அந்த இன்சிடென்ட் எடுத்தாலும் அது ஒரு கோர்வையாக படமாக்குறது கஷ்டம் இல்லையா? ஸோ அவர் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காருங்க, உண்மை நல்லா பண்ணியிருக்காரு. அதுவும் கமல் சார் ப்ரொடக்ஷனு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஓவரால் இந்த டீம் எல்லாருடைய உழைப்புமே அதில் தெரியுது. முக்கியமாக இயக்குனர் ரங்கூன் படம் நல்லா இருந்துச்சுன்னு டாக் வந்தாலும் அவருக்கு டக்குன்னு இம்மிடியேட்டாக செகண்ட் படம் அவருக்கு வாங்கி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அந்த பொறுமையாக வெயிட் பண்ணார்ல, சரி ஓகேப்பா ஒர்த்துப்பா செகண்ட் படம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. மீன் அவருடைய ஒரு டைரக்டருடைய உழைப்பு எப்படி இருக்கணும், அந்த ரியல் லொக்கேஷன் அங்கே காஷ்மீரில் போய் ஷூட் பண்ணது. ஏன்னா நம்ம ஊரில் அவ்வளோ ஆர்மி மூவிஸ் வந்தது இல்லை, அவ்வளோ வந்தது இல்லை ஆக்சுவலி. இப்போ ரீசெண்ட் டைமில் அப்படி ஒன்றும் வரல. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்தோடைய லொக்கேஷனாக இருக்கட்டும், அவங்க காட்டுற விதம், முழுக்க முழுக்க மிலிட்ரி, எப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு 200-300 பேர் இருக்கிற மாதிரி அந்த வார் ஃபீல்டு காட்டுறாங்க. ப்ளஸ் இந்த ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணியிருக்காரு, ஃபேமிலி எமோஷன் ப்ளஸ் அந்த பக்கம் அவருடைய கடமை. அதனால் டைரக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணுறாருங்க. சூப்பர். ஓ சூப்பர் பாப். ஓகே, அந்த நீங்கள் முதல் சொன்னதுதான், ஒரு பயோபிக் அப்படிங்கும்போது சில இடங்களில் நமக்கு அந்த சின்ன சின்ன தொய்வு இருக்கத்தான் செய்யும், பட் அதெல்லாம் மீறி ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே. அண்டு என்ன சொல்கிறது, ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளேருந்து வெளியே வரும்போது நிறைய பேரோட ரியாக்ஷன் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எமோஷ்னல் கனெக்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு சிலர் இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் எதிர்பார்த்து போகிறவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கிற மாதிரி ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இந்த இப்படியும் ரிவ்யூஸ் வருது, அப்படியும் வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த ரிவ்யூ ஜாஸ்தி வர மாதிரி இருக்கு. அதான்
ஏன்னா இது வந்து டார்கெட் ஆடியன்ஸ் தான், எல்லாருக்குமே வந்து ஒரு வார் மூவியை உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மையான ஆடியன்ஸ்க்கு இது ஒர்க் அவுட் ஆகிருந்தா நினைக்கிறேன். அதான் அந்த ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, கமர்ஷியல் மூவிஸில் இருக்க ஃபன் எலிமெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக இந்த படத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதை அதை முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா அந்த கதையிலே இது இருக்குது, அந்த லவ்வாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் அதில் வர சின்ன சின்ன ஹியூமராக இருக்கட்டும் எஸ்கே ஃப்ரெண்ட்ஸோடு பேசிக்கிறேன்னு சொல்லி அது முடிஞ்சளவுக்கு ஃபன்னாக தான் போகுது அந்த அந்த இடங்கள்லாம். பட் இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் தான் தோணுது. ஓ, ஏன்னா ஒரு ஸ்டேஜில் அந்த பேட்ரியாடிசம் நமக்கே வந்துடும். அதான் இந்த படங்களில் முந்தி நம்ம அர்ஜுன் சார் படங்கள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதான் யதார்த்தமாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹிந்தி ஹிந்தியில் நிறைய படங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அந்த சாயலில் இருக்குது, மீன்ஸ் இது நம்ம முந்தி பேசுவோம் ஃபெஸ்டிவல் சமயம் ஒரு ஜாலியான படம் தான் எதிர்பார்ப்பாங்கன்னா அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அமரன் வந்து என்ன தான் ஃபெஸ்டிவல் சமயமாக இருந்தது, தீபாவளி லீவாக இருந்தாலும் இந்த படத்தை ரசிப்பாங்கன்னு தான் தோணுது எனக்கு. ஓகே, இதே கேள்வி நானும் முன்னாடி கேட்டிருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சார் மூவிஸ் இந்த மாதிரியான மூவிஸ் ரிலீஸ் டேட்லாம் ஃபிக்ஸ்டா ரிபப்ளிக் டே இல்லைன்னா இதை ஒட்டியா. அண்ட் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் பற்று இருந்தாலும் அந்த ரெண்டு நாட்கள்ல தான் நம்ம அப்படியே நான் இந்தியன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி நாளில் வரும் அந்த டிவிலையும் அதுக்கடுத்து அந்த படங்கள் அந்த மாதிரி நாட்களில் போடும்போது நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பார்த்துருப்போம். ஸோ தீபாவளிக்கு இது ரைட் சாய்ஸாக நான் முன்னாடி கேட்டிருந்தேன் உங்ககிட்ட. இல்லை அப்படி தோணலைங்க, அந்த மாதிரிலாம் தோணலை. எமோஷனாகவே செகண்ட் ஹாஃப்ல எமோஷனாகவே போயிடும். அதான் அங்கங்கே கதையில் சொல்லியிருப்பாங்க, ஏன்னா அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, நமக்கு அந்த கதை உண்மையான கதையை நமக்கு தெரியும் நினைஞ்சு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த அது அப்படி நடக்க போகுங்கிற ஒரு ஃபீல் நமக்கு முன்னாடியே வந்துடும். ஸோ திரைக்கதையிலையும் சரி படமாக்கப்பட்ட விதத்துலையும் சரி நம்ம ஏமாத்தலை, அது எமோஷனாக நம்ம ஒரு கேரி பண்ணி கொண்டு போயிடும் கதை. ஓகே, ஸோ அதுக்கு யா இல்லை அதுக்கு மொத்த டெக்னீஷியன்ஸோடைய உழைப்பும் இருக்கு. ஆமாம், நான் அதுதான் அடுத்தடுத்த கேள்விகளில் வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் டெக்னீஷியன்ஸ் சொன்னனால கேமராமேன் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு சாய். எனக்கே வந்து ஆடியோ லான்ச்சில் அவங்க பேசும்போது யோசிச்சேன் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு சப்ஜெக்ட்ல, ஏன்னா நிறைய அந்த லேண்ட்ஸ்கேப்பே வந்து ரொம்ப அழகாக காட்டலாம் பயங்கரமாகவும் காட்டலாம். ஸோ புதுசாக ஒரு சினிமாட்டோகிராஃபர் அதை போய் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு அவர் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணிக்கிறார். உங்களுக்கு கேமரா வந்து ஒன் ஆஃப் தி பெரிய ஒரு பேக் போன் படத்துக்கு, ஏன்னா அந்த ஜியோகிராஃபிக்கல் ஸ்டோரி சொல்கிறது ஒரு அழகு இல்லை, செட்டுக்குள்ளே ஒரு இடத்துல சொல்கிறது ஒரு ஒரு வகை. மலையாள படங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக ஜியோகிராஃபிக்கல் ஸ்டோரி அதிகமாக இருக்கும், அந்த இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் நம்ம வந்து அங்கே போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும் மேக்ஸிமம். அப்படி அவங்க கதையை அப்படி தான் இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இந்த கதை ஜியோகிராஃபிக்கல் ஸ்டோரி தான், அந்த இடத்துல நடக்கிற கதை தான், அதை மேக்ஸிமம் அங்கே தான் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்டீரியர் வேணால் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு அது ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்கார் கேமராமேன், நல்லா இருக்கு அவருக்கு, அவரோட ஒர்க் சூப்பராக இருக்குது. டெக்னிக்கலாக படமே சூப்பராக தான் இருக்குது. எஸ் அண்ட் ஜிமி வந்து அந்த மின்னலே சாங்லயே வந்து எல்லாரையும் கவனிக்க வச்சாரு. ஆமா உண்மைதான், பெரிய ஹிட். ஆமா, சோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருந்துச்சு? சீரியஸான சப்ஜெக்ட் அஸ் வான் சூப்பரா பண்ணீங்க. ஜிவி பத்தி சொல்லணுமா? இதல கொஞ்சம் வர்க் பண்ணிருக்கேன், மெனக்கெட் தான் வர்க் பண்ணிருக்கேன். ஓ, டைம் எடுத்துட்டு பார்த்து நினைக்கிறேன் சூப்பரா இருந்துச்சு. ஓகே, அது இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது பெர்ஃபெக்ட்டா கொடுத்தது. ஜிவி மியூசிக் பா சூப்பரா எடுத்துட்டு வரப்போம்ல, அது இந்த படத்துல இருக்கு. சூப்பர் பாப். அண்ட் சாய் பல்லவி எவ்வளோ தூரம் சிவகார்த்திகேயன் பற்றி பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு சாய் பல்லவியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றியும் பேசுகிறாங்க. ஸோ இந்து ரெபெக்கா வர்கீஸ் எப்படி இருக்காங்க? சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிக்காங்க. சரி, அதான் சாய் பல்லவி ஒரு படத்தில் இருக்காங்கன்னு நம்ம எதிர்பார்ப்பு வரும்ல, அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ண முடியாது. அவ்வளோ நிறையா படங்கள் நடிக்கக்கூடிய ஆளும் கிடையாது. நான் சும்மா இருந்தாலும் இருப்பேன், நல்ல படத்தில் மட்டும் எனக்கு எனக்கு பிடித்தமான படத்தில் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது அந்த கன்வின்சிங்கான விஷயம் இந்த படத்தில் இருக்குது. செம ஸ்ட்ராங் ஆனரும், செம ஸ்ட்ராங் ஆனரும். சரி, அந்த பெயினாக இருக்கட்டும், அந்த லவ், அந்த அஃபெக்ஷன், அந்த எமோஷன் எல்லாத்தையும் சாய் பல்லவி சூப்பராக பண்ணிடுறேன். ஸோ ஓவரால் ப்ராஜெக்டே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு வின்னர் அமரன் கூட சொல்லிடலாம். ஓ, அப்படி தான் எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டே இந்த டைலாக் சொல்லியிருக்கீங்கப்போ பெரிய காம்ப்ளிமெண்ட் ஆக்சுவலி. தேட்டர்லேயும் அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அமரன் பெருசாக தான் ஜெயிக்கும் போல இருக்கு. எஸ்கேக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் 1.5 வருஷம் இருக்குமாங்க. மாவீரன் வந்து ஒரு பெரிய கேப் தான், நிறைய படம் அடுத்தடுத்து நடிச்சிட்டு இருந்த ஒரு ஆள் எஸ்கே, ஒரு கேப் விட்டாப்ல, கேப் விட்டு ஓகே அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்டாக தான் வந்துச்சு. அப்படிங்கும்போது அவருடைய கெரியராக இருக்கட்டும், இத்தனை நாள் சூஸ் பண்ண ஸ்டோரி அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய விட்டீங்க பாப் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது பெரிய வெற்றி தான்.
அமரன் பொறுத்த வரைக்கும் குட் சாய்ஸ் ஃபார் தீபாவளி ஹாலிடேஸ்னு நினைக்கிறேன். ஓகே அண்ட் யா சொல்லு என்னால டாட்னு சொல்லி முடிக்கலன்னு வந்தேன். இல்லை லாஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா ஆடியோ லான்ச்லேயே அவர் என்ன வந்து நான் சூப்பர் ஸ்டார் ஃபேன் ஆனாலும் எனக்கு கமல் சார் வந்து வாய்ப்பு கொடுத்தாருன்னு ஒரு விஷயம் சொன்னார். எல்லாரும் அதை பற்றி பேசினாங்க. படத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், ஆமா 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 அது இருக்கு, அது ரியல் லைஃப்லயும் நடந்ததுன்னு சொல்லிட்டு முகுந்தோட அப்பா அவரும் வந்து சொல்லியிருந்தாரு. சோ சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்க்கு எப்படி இருந்தது அந்த அந்த இது கேட்கணுமா என்ன சீனே அப்படி இருக்கு. நாங்க நீங்க ஹிந்தி படம்லாம் பார்க்க மாட்டீங்களான்னா ஹிந்தி படத்தோட வசனத்தை ஒன்று சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நான் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்போது எந்திரன் ரிலீஸ் ஆச்சு, ஹிந்திலையும் வந்துச்சு தமிழ்லையும் வந்துச்சு, நான் பார்த்தா தமிழில் தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவரோட டீம் எல்லாம் தமிழ்லேயே, மற்ற அவங்கெல்லாம் வேற லாங்குவேஜ் சோல்ஜர்ஸு எல்லாரும் தமிழ்லேயே பார்க்க வச்சேன். எப்படிங்க தலைவர் படம் ரஜினி சார் படம் தமிழில் தானே பார்க்கணும்னு சொல்லி கேட்பாரு. ஆவா சூப்பர்பா, இந்த படத்தும் வந்ததுக்கான ஒரு காரணம் தெரிஞ்சிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா தானே இருக்கும். ஓகே தலைவர் படத்தை எஸ்கே வந்து அவர் ஆல்ரெடி தலைவர் ஃபேன் தான், படத்தில் அது நடந்த சம்பவத்தில் அவர் சொல்லும் போது இன்னும் கூஸ்பம்ஸ் சூப்பர்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அமரன் திரைப்படம் தீபாவளி வின்னர்.